உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்ன நேர்களே, உலகெங்கிலும் விரவி பரவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய எனதர்மை தமிழ் சகோதர சகோதரிகளே, உங்களுடைய ஒரு லக்னம் மகரம், உங்களுடைய கெரியர் அல்லது ஜீவனம் பத்தாம் பாவகம், அது என்ன மாதிரியான தொழிலெலாம் செய்யலாம், எப்படி செய்யலாம், ஏற்கனவே வீடியோவில் கொஞ்சம் முன்னாடி போங்க, தெரியலையா சென்ட் மீ யுவர் பிடிஎஃப் அப்படின்னு என்னுடைய செல்ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. எப்போ பார்க்குறனோ அடுத்த ரெண்டாவது நிமிஷத்துக்குள்ளார உங்களுக்கு அந்த பிடிஎஃப் இருக்கும். அந்த பிடிஎஃப் ஒரு சார் ஓப்பன் ஆக மாட்டேங்குது, ஓப்பன் ஆக மாட்டேங்குதுங்கிறாங்க. அடாப் பிடிஎஃப்னு அது மேலேயே ரெட்லரில் சிம்பிள் போட்டிருப்போம், அதை உங்களுடைய ஆண்ட்ராய்ட்லேயோ ஐஓஎஸ் ஃபோன்லேயோ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதன் பிறகு இந்த அடாப்ட் பிடிஎஃப்பில் தான் இது ஓப்பன் ஆகும். என்னுடைய பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிங்கன்னா 1000 வீடியோ இருக்குது பாருங்கள், அதில் நிறைய அந்த பிளேலிஸ்ட் இருக்குது, அதையும் போய் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சரி, இந்த நிகழ்ச்சி வந்து என்னவாயிடும் அப்படின்னா, பலருடைய அந்த விமர்சனங்கள்லாம் எனக்கு எப்படி வந்ததுன்னா, என்கரேஜ் பண்ணாங்க நிறைய வீடியோ அதுமாரி போடுங்க, ஜோதிடர்கள்லாம் என்கரேஜ் பண்ணல. ஜோதிடர்களுக்கு இன்னொரு ஜோதிடருடைய வீடியோலாம் பிடிக்குமான்னு எனக்கு தெரியாது, ஆனால் மக்களுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். எனக்கு மக்களை ரொம்ப பிடிக்கும் ஜோதிடர்களை விட, ஏன்னா மக்களுக்கு நாம் வந்து ஒரு வழிகாட்டியாக இருக்கோம். அதை ஃபாலோவர்ஸ் ஃபாலோ பண்ணவங்கள்லாம் அடைந்த வெற்றிகள்லாம் இருக்கு இல்லையா, அதுதான் அவங்களுக்கு காலம் பதில் சொல்லும் எதிர்காலத்தில். இந்த நிகழ்ச்சி தொலைநோக்கு பார்வையுடன் வருங்கால சந்ததிகளுக்கு மகர லக்னத்தில் பிறந்தால், லக்னம் இருக்கிறதுலே வெறும் கிரிட்டிக்கலான லக்னம் மகரம், அந்த மாதிரி மகர லக்னத்தில் பிறந்து அடுத்தவங்களுக்கு ஆதாயங்களை பண்ணி நீங்கள் கொடுத்துக்கிட்டு தனக்கு பெனிஃபிட் அடைய முடியாமலேயே போயிடுறீங்க. இதில் என்ன ராசின்னு நான் சொல்லவே இல்லை, லக்னம் மட்டும்தான். மகர லக்னம் மகர ராசியாக இருக்கலாம், அதுலேருந்து தனுசு ராசி வரைக்கும் இருக்கலாம், 12 ராசிகள் சரிங்களா. இப்போ இந்த கரியருங்கிறது 10, இதுதான் ஜீவனம். இது வந்து இந்த மகர லக்னத்துக்கு 10 குடையான சுக்கரன் என்ன மாதிரியான ஃபீல்டுக்குள்ளார போகலாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறதில்ல. பொதுவாக கார்மெண்ட்ஸ்லாம் சொல்லியிருப்பேன், நான் எக்ஸ்போர்ட்லாம் சொல்லியிருப்பேன். இந்த 10 குடையான லக்னத்திலே இருக்கிறார் அப்படின்னா இவரே தான் தீர்மானிக்கணும், இவர் தான் அது நிர்வாகிக்கணும், நிர்வாகம் பண்ணுறது இவர் தான். 10 குடையான லக்னத்திலே இருக்கும்போது இவராகவே தொழிலை இயக்கணும், எம்டிஏ இவர் தான், யாருடைய சப்போர்ட்டும் பெருசாக கிடைக்காது. இது வந்து ஒரு நல்ல அமைப்பு சரிங்களா. அந்த 10 பாவாதிபதி லக்னத்தில் இருந்தால் ஒரு நல்ல விஷயம் ரைட். அடுத்தது 10 குடையவன் 2 சுக்கரன், எந்த கார்மெண்ட்ஸ் வேணாலும் வாங்கி விற்கலாம் சார். இந்த 2 குடையவன் பார்க்கணும், இதுக்கு வீடு கொடுத்த கிரகம்னு பார்க்கணும். வீடு கொடுத்த கிரகம் இங்கே 10 பரிவர்த்தனையாக இருந்ததுன்னா இன்னும் நல்லது. வாங்குவோம் விற்போம், வாங்குவோம் விற்போம், அதுவே போதும். அழகாக நீங்கள் கார்மெண்ட்ஸ் ஐட்டங்கள், அதே மாதிரி ஜவுளி ஐட்டங்கள், ஃபேன்சி ஐட்டங்கள், ஃபர்னிச்சர்ஸ் ஐட்டங்கள், சமையல் பாத்திரங்கள் சம்மந்தப்பட்டது, இப்படியெல்லாம் நிறைய நம்ம சொல்லியிருக்கோம், அதெல்லாம் வியாபாரம் செய்யலாம் ரைட். 10 பாவாதிபதி இந்த இடத்துல 3 உச்சம், இது என்ன சார்? சார், 10 குடையான உச்சம் பெறுவது நல்லது. இந்த இடத்துக்கு இது 6வது வீடாக இருந்தாலும் இந்த உச்சம் பெற்று இருக்கும் பொழுது பொதுவாக உங்கள் லக்னத்துக்கு 5 குடையவனாக அது வருவார். அறிவை பயன்படுத்தி ஒரு பொருளை வாங்கி அதை நல்லா வந்து மாடிஃபை பண்ணி, ஒரு கார் இருக்கு அதை வாங்கி அதை நல்லா ஸ்ப்ரே பெயிண்டெல்லாம் அடித்து அழகாக அந்த காரை விற்கிறீங்க, ரெனோவேஷன் பண்ணிங்கன்னா அது நல்லாயும். ஏன்னா அது 4-12 இடத்துல இருக்குது. ஒரு காரை வாங்குகிறோம், அதுக்கு செலவு பண்ணுறோம், ஒரு வீட்டை வாங்குகிறோம், வீட்டுக்கு செலவு பண்ணுறோம், ரெனோவேஷன் பண்ணுறோம், அது நல்ல விலைக்கு விற்கிறோம். இதெல்லாம் தசாபுத்திகளை வச்சு பாருங்கள். இது தம்பியை அடிப்படையாக கொண்டு, முயற்சியினுடைய அடிப்படையாக கொண்டு, சிறிது தூரம் சென்று சென்று வரக்கூடியதை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு. 10 குடையவன் ஜவுளி, இந்த ஜவுளி எல்லாம் அந்த காலத்தில் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஏலம் சார் ஏலம்னு விற்பாங்க, அப்படியே சைக்கிளில் கொண்டு வந்து நைட் நேரத்தில் ஒரு காண்டா விளக்கை எரிய விட்டு அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, துணியெல்லாம் விரித்து ஏலம் ஏலம்னு விற்பாங்க. ஆக நாம் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறோம், நாங்கள் எங்கள் காலத்தில் கண்டதை இன்றைய காலத்தில் பிள்ளைகள் காண முடியாது, அதுக்காக நாங்கள் சொல்கிறது 40 ஆண்டுகளுக்கு முன்பு. அதனால் அது மாதிரி இப்போ அந்த இங்கேருந்து எடுத்துக்கொண்டு போய் விநியோகம் செய்கிறது, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அப்படி கூட எடுத்துக்கலாம்ல, ஹோல்சேல் வியாபாரம், இந்த லோக்கல் பனியன் கம்பெனிஸ் இங்கே இருக்குது திருப்பூரில், இங்கே தயார் பண்ணி அதை ஒரு சிலர் புரோக்கர்ஸ் என்ன செய்கிறாங்க, இங்கேருந்து வெவ்வேறு ஸ்டேட்டுக்கு போய் அங்கெல்லாம் ஆர்டர் பிடிச்சி புக் பண்ணிட்டு வந்துடுறாங்க, இங்கேருந்து சப்ளை அனுப்பி வைக்கிறாங்க. இந்த கார்மெண்ட்ஸ் வந்து 3ஆம் இடம்னா அடுத்த இடத்துக்கு கடத்தி செல்லுதல், கடத்தினா கடத்தல் கிடையாது, ஸ்மக்லிங் இல்லை, மூமெண்ட்ஸ். அடுத்தது 4, 10 4ஆம் பாவக தொடர்பு, எதெல்லாம் இருக்கு அழகா 4ஆம் இடம், ஒரு ஸ்டேட்டஸ்
இது வந்து ஒரு கேந்திரம், நல்ல இடம், நம்பகத்தன்மை. அடுத்தது இது ரியல் எஸ்டேட், வீடு கட்டுதல், பில்டிங் ப்ரமோட்டர்ஸ், வாகனம், வாகனம் வந்து சர்வீஸ் சென்டர், ஷோரூம், கார் ஷோரூம், வாகன ஷோரூம், வாகன டீலர்ஷிப் எடுத்துக்கலாமா, வாகன ஃபைனான்ஸ், வாகனத்தை வாங்கி விற்கிறது, வாகன கன்சல்டன்சி, இப்படியெல்லாம் போதா. அம்மாவனுடைய பெயரில் தொழில், விவசாயம், நாலாம் பாவகம் நிலங்கள், விவசாய சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்படுதா, இத்தனையும் பண்ணலாம். இந்த திசை நடக்குதோ இல்லையோ, பத்துக்குடையவனுங்க இருந்து இந்த பெல்ட்டில் நீங்கள் நிற்கிறீங்கன்னா உங்கள் காட்டில் மழை, புரிந்து கொள்ளுங்கள். அந்த திசை தான் நடக்கணுங்கிறதுலாம் கிடையாது, ஏதோ ஒரு திசை நடந்துட்டு போகுது. நம்ம பத்துக்குடையவன் நாலாம் இட தொடர்பில் இருந்தீங்கன்னா சரி. அடுத்தது ஐந்தாம் இடத்துக்கு போவோம், ஃபிஃப்த் பிளேஸ். இதே பத்துக்குடையவன் ஐந்தில் இருக்குது, இது பூர்வீகம், பிள்ளைகள், அவங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய மதியுகத்தை பயன்படுத்துதல், நினைத்ததை அடைதல், இதெல்லாமே பத்துக்குடையவன் ஐந்தாம் இடத்தில் அழகுப்படுத்தக்கூடியது. சில பெண்கள்லாம் மகர லக்னம் சுக்கர தசை நடக்குது, லக்னத்து யோகாதிபதியே சுக்கரன் தான் தெரிஞ்சுங்க. அது அஞ்சாம் இடத்துல இருக்கு, அப்படியே ஒரு பிரைடல் ஷாப் வைக்கிறாங்க அவங்க, ஒரு கடகராசி பூச நட்சத்திரம்னு வைங்க. உடனே அவங்க என்ன ஆயிடுது, அந்த அஞ்சாம் இடத்துல ஆட்சி சுக்கரன், இவங்களுக்கு மட்டும் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும் அவங்களுக்கு மட்டும். இப்போ சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா செராங்கன் ரோட்டில் நிறைய அந்த ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்க்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பிரைடல் ஷாப் தான். அதில் குட் டேன்னு ஒரு கடை இருக்கும், குட் டே. அங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா வெள்ளக்காரன்லேருந்து எங்கேயும் இங்கேருந்து வர்றாங்களோ எல்லாம் வெயிட்டிங். அதுக்கு பக்கம் பக்கமும் கடை இருக்கும், ஆனால் அந்த கடையில் மட்டும் கூட்டமாக இருக்கும், வெளியிலலாம் சேர போட்டு உட்காந்துருப்பாங்க. ஏன், பட் இது போன்ற அமைப்புகள், இந்த சுக்கரனுடைய அமைப்புகள் நல்ல ஸ்தானத்தில் இருந்து அந்த திசாபத்தி நடந்திருக்கும், அல்லது இந்த தொடர்புகள் இருக்கும். இதை தான் நம்ம சொல்கிறோம், அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது ஒரு சயின்ஸாக அதை எடுத்துக்கிட்டு போகிறோம். சயின்ஸ் என்று அதை ப்ரூவ் பண்ண முடியல, ஆனால் மக்களுக்கு வந்து அது ஆர்ட்ஸாக இருந்து பயன் தருது. அவங்களுக்கு தேவை பயன் தானே, நீ சயின்ஸோ அல்லது ஆர்ட்ஸோ எனக்கு என்ன. நான் ஆரம்பித்த தொழில் சுக்கர திசையில் பிரைடல் ஷாப் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு, இன்னும் மூணு பிரான்ச்சு. ஏன், ரிஷப லக்னத்துக்கு லக்னாதிபதியே சுக்கரன், அந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு லக்னத்திலேயே சுக்கரன் அழகாக வந்து மூணு பிரான்ச்சு மலேசியாவில் போட்டாங்க. நேம் நான் செலக்ட் பண்ணி கொடுத்தேன், அது யாருன்னா நம்ம சொல்லக்கூடாது, ஏன்னா இதெல்லாம் வியாபார நிறுவனத்தினுடைய பெயர்களை சொல்லக்கூடாது. குட்டேங்கிறது அது பெரிய கடல். சரி, அதே மாதிரி இந்த ஐந்தாம் பாவகம் என்னது, அழகு, அழகுப்படுத்துதல், ட்ரீம்ஸ், கதை எழுதுறது, நிறைய இந்த இதெல்லாம் இருக்கும். சினிமா சங்கீத நடிப்பு நாட்டியங்கள்லேயும் இது தொடர்புகள் வரும். அது போன்றவர்கள் வந்து நம்ம மேக்சிமம் வந்து இப்போ அவங்க அதில் ஈடுபாடு இருந்தால் என்னிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கலைத்துறையை சார்ந்தவர்கள், சார் இது எனக்கு இது மேட்ச் ஆகுமா, எடிட்டிங், நடிப்பு, டைரக்ஷன், ப்ரொடியூசர், இதெல்லாம் உங்களுக்கு தொடர்பு வருமானு கேட்கலாம். சரி, இந்த இடத்துல பத்துக்குடையவன் ஆறில், பத்துக்கு இது ஒன்பதாம் பாவகம், இது இருந்த வீடு நல்ல வீடு தான், புதன் வீடு. ஆறுக்கு உடையவனுடைய நிலைப்பாடுகளை தெரிஞ்சுங்க, அஞ்சு ஆறு பரிவர்த்தனை அல்லது ஆறு ஏழு ஆறுக்குடையவன் ஏழில் இப்படிலாம் தொடர்பு வந்து திசை என்ன வருதுன்னு பார்த்துட்டு இது வந்து ஒன்றும் அடுத்தவங்கள்டேருந்து பணத்தை வாங்கி நம்ம பிஸ்னஸ் பண்ணுறது, பேங்க் லோன் பண்ணி வாங்குறது, இது மாதிரி ஆறாம் இடத்துல பொதுவாக நம்ம நன்றாக இருக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா. கடன், சத்ரு, போட்டியாளர்கள் இப்படிலாம் வருவாங்க. சரி, ஏழில் இருந்ததுன்னா நல்ல பத்துக்குடையவன் சுக்கரன் சந்திரனுடைய வீட்டில் இருக்கு, இப்படி எடுத்துக்கணும். சந்திரன் இது அழகா ஜவுளியை குறிக்கக்கூடியது, அதே மாதிரி பிரைடல் ஷாப் அழகு கலையை குறிக்கக்கூடியது. ஏழாம் பாவகம் பார்ட்னரை குறிக்கக்கூடியது, பார்ட்னர். அடுத்தது மனைவி, கணவர். இது மாதிரி பத்து ஏழுக்கு போச்சுன்னா அவங்களுடைய தொடர்பில் இதை ஜெயிக்கலாம். சரிங்களா, ஒரு தொழில் என்பது நீங்கள் இந்த லக்னத்துக்கும் பத்துக்குடையவனுடைய தொழிலாக இருந்து அது ஏழாம் பாவக தொடர்பில் இங்கே இருக்கும் பொழுது மனைவி, பார்ட்னர்ஷிப், நண்பர்கள் இவங்களோட ஜாயின் பண்ணி அந்த காரகத்துவத்தில் சொல்லப்பட்ட தொழிலில் நீங்கள் ஈடுபட்டீர்களேயானால் அந்த தசாபுத்தி உங்களுக்கு நடக்குமேயானால் அதில் என்றைக்குமே தோல்வி கிடையாது, சக்சஸ்ஃபுல் பிஸ்னஸ். சரிங்களா, தொழிலை நீங்கள் வெற்றிகரமாக பண்ணுவீங்க. நான் பல காலங்களில் பல நேரங்களில் இந்த சுக்கரன் புதன் எட்டில் உள்ளவர்களை பார்த்துருக்கேன். சரிங்களா, பத்துக்குடையவன் எட்டில், இந்த பத்துக்குடையவன் எட்டாம் இடத்துல வந்து ஓன் பிஸ்னஸ் பண்ண முடியாதுன்னு ஆமான்றாங்க. இந்த பத்துக்குடையவன் ரெண்டாம் இடத்துல இருந்ததுன்னா கூட பிரச்சனை கிடையாது, வாய் பேசி வித்துடலாம்.
எட்டுங்கிறது ஆரம்பிச்சு ஒரு காலகட்டத்தில் ஸ்டாப் ஆகி நின்று போயிடும். எங்க போய் நிற்குதுன்னு தெரியாது. இந்த பத்து புடையவன் எட்டில் உள்ளவர்கள் மட்டும் கரெக்டா உங்களுடைய ஜாதகங்களை தெளிவாக ஒரு ஜோதிடரிடம் நீங்க அன்னைக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் என்னங்கிறத பார்த்துட்டு செய்யுங்க. ஆறு எச்சரிக்கை தேவை, அதே மாதிரி எட்டு எச்சரிக்கை தேவை. லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்துல சுக்கிரன், இது உங்களுக்கு வந்து அற்புதமான ஒரு நல்ல இடம். அஞ்சு குடையவனும் ஒன்பதாம் இடத்துல, உங்களுடைய பூர்வீகம் அல்லது உங்களுடைய ட்ரீம்ஸ் கனவு காண்றது ஐந்து, ஒன்பது அதை நடத்தி வைக்கிறது. கனவுகள் நிறைவேறும் காலம் அஞ்சு குடையவன் ஒன்பதாம் பாவகத்திலிருந்து தசாபதி நடக்கும் காலம், சரிங்களா? இதெல்லாம் மிக அற்புதமான காலம், இதை பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி லக்னத்துக்கு பத்து குடையவன் பத்தில், இதுதான் இது வந்து என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அஞ்சுங்கிறது கனவு, பத்துங்கிறது காரிய மாற்றுதல். லக்னத்துக்கு பத்து குடையவன் ஆட்சி, இது கேந்திராதிபத்திய தோஷம் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதுக்கு ஒரு தனி வீடியோ விரைவில் போடுறேன். அஸ்தங்கம் வக்ரம் கேந்திராதிபத்தியம் அப்புறம் பார்ப்போம். லக்னத்துக்கு பத்து குடையவன் ஆட்சி, சுய தொழில் செய்வதற்கு தகுதி உடையவர், சொந்த தொழில் செய்யலாம். இந்த லக்னத்துக்கு சொல்லப்பட்ட தொழில் வீடியோவை போய் நீங்கள் தாராளமாக பாருங்க. பார்த்த பிறகு நீங்க உங்களுக்கு என்ன தசாபதி நடக்குதுன்னு பாருங்க, செய்யுங்க. அடுத்தது மனிதனின் பதினொன்றாம் இடம், இது செய்தொழிலில் லாபத்தை தரக்கூடிய இடம், சரிங்களா? பத்து பதினொன்றாம் இடம். அதே மாதிரி மூத்த சகோதரன் பெனிஃபிட், அதனால இது வந்து உங்களுக்கு நல்ல இடம். அதே நேரத்தில் பத்து குடையவன் பனிரெண்டில் இங்க இருக்கக்கூடாது, இது வந்து டைரக்டா பத்து பன்னெண்டாம் இடத்துக்கு இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போயிடுச்சு. நான் நல்லவங்க வீடு, அவங்களுக்கு பிடிச்சவங்க வீடு இல்லை, அதனால இவங்களுக்கு இந்த இடத்துல சேஃப்டி கிடையாது. அதனால இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இவங்க மாதிரி எதை பத்து குடையவன் எட்டு, இவங்களுக்கு இவங்க நல்லவங்க வீடு கிடையாது, சேஃப்டி கிடையாது, அதனால என்னைக்கா இருந்தாலும் சிக்கல். இவங்க வீடு வந்து நட்பு வீடு, இது ஜாதகத்தை பார்த்து செய்யணும். அது புதனுடைய வீடு, இவங்களுக்கு வந்து நட்பான ஒரு பிளானெட்டு தான். எனவே நேர்களே, இது போன்று ஆறு எட்டு பன்னெண்டு கோள்கள் இருந்து திசை நடந்ததுனால் ரொம்ப சிக்கல். மகர லக்னம் இருக்கிறதுலையே கிரிட்டிக்கலான ஒரு லக்னம், கம்பியின் மேல் நடப்பது போன்று. அப்போ இவர்களுக்கு நல்ல திசை வேண்டும். இவங்களுடைய கர்மா பத்து குடையவன் வந்து நல்ல இடங்களில் இருக்க வேண்டும். அதனுடைய சப்போர்ட் நல்லதாக இருக்கணும், அல்லது சுவருடைய பார்வை இருக்கணும், அல்லது அவர்கள் நல்ல அமைப்பு பெற்றிருக்க வேண்டும். இது ஜாதகத்தை பார்க்கும்போது தெரியும். பேசிக்காக இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா, ஒரு கட்டத்துக்குள்ளாரியே நம்மளுடைய கர்ம ஜீவனம் அந்த எந்த இடத்துல பாவகத்தில் இருக்கோ அது சார்ந்து உங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணணும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, தேவையில்லாத வீண் ரிஸ்க்குகளை நீங்கள் எடுக்க வேண்டாம். வருங்கால சந்ததிகள், வருங்கால சோதிடர்கள் இந்த நிகழ்ச்சி படிப்படியாக விரைவி பரவி சென்று உலகமெங்கிலும் வரும்பொழுது லக்னத்தினுடைய முக்கியத்துவமும் நம்முடைய கர்மாவனுடைய முக்கியத்துவம் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு மிக அரிய வீடியோவாக இருக்கும் என்று நம்புகிறேன். எனவே நேர்களே, நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மேலான கருத்துக்களை எழுதுங்க. நாளைக்கு கும்ப லக்னமும் பத்தாம் பாவாதிபதி நிலையும், அதை நாளைக்கு மிக அற்புதமாக நாம் பார்ப்போம். நேர்களே, என்றும் உங்களுடைய சோதிட ஆசானாகவும் வாழ்வியல் ஆலோசகராகவும் இருப்பேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.